ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முசாஸ் கிச்சனில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான, காரமான, எம்மியான மட்டன் சுக்கா செய்ய போறோங்க. இதை நீங்க தவா கறின்னு சொல்லலாம். வாங்க சமைக்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சு சூடான பிறகு 100 ml ஆயில் சேர்த்துக்கலாம். நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேங்க. 1/2 kg மட்டன்ல மட்டன் சுக்கா பண்ண போறோம். ஆயில் சூடான உடனே நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து சாப் பண்ணி ஆயில் சூடானவுடனே அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வறுத்தாச்சுங்க. 1/2 kg மட்டன் எடுத்துருக்கு. மட்டன் இதில் சேர்த்துக்கலாம். இதில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 கரண்டி சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 கரண்டி சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 1 கரண்டி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வந்து கலந்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மட்டனை வந்து வறுத்துக்கலாம். இதில் மட்டன் சுக்கா பண்றதால இதுல வந்து எந்த ஒரு கரம் மசாலா வந்து முழுசா போடலைங்க. எல்லாம் அரைச்சிதான் போட போறோம். ஏன்னா நம்ம வந்து சாப்பிடும் போது மட்டன் சுக்காண்ணும் போது அந்த பட்டை லவங்கம் எல்லாம் வந்து முழுசா வந்து நம்ம வாய்க்குள்ள வரக்கூடாது. அதனால வந்து அரைச்சிதான் போட போறோம். மட்டன் சுக்கா வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆயிலியா இருக்கணும். பட் வந்து மட்டன் வந்து நல்லா ஒரு ட்ரையா இருக்கணும். கொஞ்சம் கிரேவி இருக்கலாம். கிரேவி மீன்ஸ் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியா இருக்கலாம். மட்டன் ரொம்ப கிரேவி வந்து ரொம்ப இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான மெத்தட்ல நம்ம பண்ண போறோம். உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும். வாங்க நம்ம வந்து எப்படி செய்யறோம்னு நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம நல்லா வறுத்துட்டோம் மட்டனை ஓரளவுக்கு. இப்போ வந்து 1 கப் தண்ணி சேர்க்கிறேன். நான் தண்ணி எதுக்கு சேர்க்கிறேன்னா மட்டன் வந்து வேகிறதுக்காக தான். நம்ம வந்து குக்கரில் பண்ண போகிறதால இப்போ வந்து விசில் வைப்போம். இப்போ இதை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு லெட் போட்டுடலாங்க. இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நியரஸ்ட் ஒரு 10 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் இறங்கட்டும். இப்போ ஸ்டீம் இறங்குற வரைக்கும் நம்ம வந்து ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். 3 ஏலக்காய் எடுத்துக்கலாம். 4 லவங்கம் எடுத்துக்கலாம். 1 பெரிய ஏலக்காய் எடுத்துக்கலாம். 1 பட்டை எடுத்துக்கலாம். பாத்திரம் வச்சுங்க. பாத்திரத்தில் இதை வந்து சூடு பண்ணிக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியா எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம்.
ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒண்ணா போட்டு இப்போ வந்து வறுத்துக்கலாங்க. இது வறுக்கிறது வந்து இதுல உள்ள ஈரப்பதம் எடுக்கிறதுக்காக தான் வறுக்கிறோம். இது மற்றபடி வந்து இதை வந்து நம்ம நல்லா ட்ரையாக வறுக்க போகிறது இல்லை. அறுபட்டுடுச்சுங்க, இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம், இல்லைன்னா கருகிடும். ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து இதை மாற்றிக்கலாம். இதை மாற்றி குறை குறான்னு அரைச்சிக்கலாம். இதை ஸ்டீம் இறங்கிடுச்சுங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம மட்டன் சுக்கா எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி இருக்கு. இந்த தண்ணியை இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ட்ரை பண்ணிக்குவோம். தண்ணி இப்போ ஓரளவு குறைஞ்சிடுச்சுங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிடுவோம். ஸ்லோ பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இதில் நம்ம இப்போ தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் வந்து திரியக்கூடாது. சூடு இருக்கும்போது தயிர் சேர்த்தோம்னா தயிர் திரிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் ஆவி குறையட்டும். தயிர் ஒரு 70 ml சேர்க்கிறேன். இதோட இப்ப நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்க்கிறோங்க. இது சேர்த்த உடனே கன்சிஸ்டன்சி வந்துடும், நல்ல ஒரு திக்காயிடும் மட்டன் சுக்கா. நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்க நம்ம மட்டன் சுக்கா எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்கு. இது வந்து அடிப்பிடிக்குங்க, நீங்கள் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க. நடு நடுவில் வந்து நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது நடுவில் பார்த்தீங்கன்னா எடுத்து ஓப்பன் பண்ணி கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா ரொம்ப அடி பிடிக்கும். ஏன்னா மசாலா நிறைய சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இதில். அதனால் இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். தூவிட்டு ஒரு கிளறு கிளறிட்டு ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாங்க. அவ்வளோதான் நம்மளுடைய மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க இப்போ இதை டிஷ் அவுட் பண்ணலாம். இப்போ நம்ம மட்டன் சுக்கா பாருங்க, இப்போ டிஷ் அவுட் பண்ணலாம் நம்ம இதை. இது வந்து பரோட்டா, சப்பாத்தி, தோசை, இடியாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையா இருக்காங்க. சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்லாம். கிரேவி வந்து இருக்காது, சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. அவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்க. சூடாக இருக்கா, அதனால் தொட முடியல. எவ்வளவு பஞ்சு போல வந்திருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மூசாஸ் கிச்சன் சமையல் செயல்முறைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களை உற்சாகப்படுத்துங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலமா தெரியப்படுத்துங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த முயற்சிகளோடு உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.